ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு அப்டேட் சொன்னாங்க இல்லையா, இந்த ரீசெண்ட் 5 அப்டேட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இம்பாக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் ஒரு 4 க்வெஸ்சன், மோஸ்ட்லி காமனாக நிறைய பேர் கேட்ட 4 க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணாது, என்எச்எஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, பெரிய க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஸ்டூடெண்டாக இருக்கேன் ப்ரோ, நான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து பெரிய இயருக்கு 38,700 ரேர்ன் பண்ணால் மட்டும்தான் என்னோட ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவுக்கு ஸ்விட்ச் ஆக முடியுமா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எடுக்கிறதுக்கு பர் ஆனமுக்கு 38,700 ரேர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து டேரெக்டாக யூகேக்குள்ளே வரீங்கள, அப்படி வந்து நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக 38,700 பர் ஆனம் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ யூகேல ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கீங்க, ஆர் உங்கள் பிஎஸ்டபிள்யூ இருக்கீங்க, ஒரு கிராஜுவேட் விசான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதிலிருந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஏர்ன் பண்ணும் அப்படின்றத அவசியம் கிடையாது, அந்த த்ரெஷோல்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ உங்களை வந்து நியூ என்ட்ரன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்க உங்களையும் பிஎஸ்டபிள்யூ ஒரு கிராஜுவேட் விசாவில் இருக்கீங்களா, உங்களை வந்து நியூ என்ட்ரன்ட் அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்து உங்களை வச்சிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் ரேட்டை விட, ஸோ பர் ஆனமுக்கு 38,700 இருக்கு இல்லையா, அதில் வந்து 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அதனால் பர் இயருக்கு வந்து நீங்கள் 27,000 ஆனம் பர் ஆனமுக்கு வந்து 27,000 ஏர்ன் பண்ணீங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கருக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது, டக்குன்னு பிஎஸ்டபிள்யூக்கு வந்தாலும் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ நீங்கள் எடுத்தோடனே வந்து 38,700 ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நியூ என்ட்ரன்ட் அப்படின்ற ரூட் வழியாக 30% டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் 27,000 பர் ஆனம் ஏர்ன் பண்ணால் போதும், நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. புதுசாக ரூல் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, காமனாக ஹெட்லைன் மட்டும் படிச்சுட்டு விட்டுறாங்க. ஸோ அதுக்கு கீழே நமக்கு நிறைய க்வெஸ்சன் சொல்லணும், சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ டவுட்ஸ் வரும். ஸோ இப்படி விசாரணை சொல்லும் போது நமக்கு டவுட் வராமையாக இருக்கும், எனக்கே அவ்வளோ கன்ஃபியூஷன், அவ்வளோ டவுட் இருந்துச்சு, நான் ஆனால் ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் நீங்களும் நிறைய பேர் கேட்டீங்க, அதனால தான் ஒரு ஐடியா கொண்டு வந்து, ஸோ இதுதான்ப்பா இப்படி தான் இருக்குது அப்படின்றத இப்போ தான் நானே புரிஞ்சிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட சொல்லுவோம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கு. ஸோ ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் விசா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் அப்ளை ஆகாது. இப்போ நீங்கள் நார்மலாக ஹெல்த் அண்ட் கேர் விசாவில் 20,800 பர் ஆனம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா சேம் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது, நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நியூ என்ட்ரன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களை நியூ என்ட்ரன்ட் அப்படின்ற கேட்டகரியில் வச்சிருப்பாங்க. ஸோ நியூ என்ட்ரன்ட் அப்படின்னு எதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு காஸ்ட் லெட்டர் வாங்குறீங்கள, இப்போ வந்து ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் லெட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ட்டு. ஸோ அந்த லெட்டர் வாங்கினீங்கன்னா தான் உங்களால் வந்து டேரெக்டாக அடுத்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த காஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3 இயர்ஸ்க்கு மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 5 இயர்ஸ்க்கு வாங்குவாங்க. ஸோ இப்போ இருக்க கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரன்ட்டு கீழே நீங்கள் 3 இயர்ஸ் தான் வாங்க முடியும். ஸோ டேரெக்டாக 5 இயர்ஸ் வாங்க முடியாது. ஸோ இப்போ 3 இயர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க, அகைன் வந்து நீங்கள் 2 இயர்ஸ்க்கு ரெனியூ பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த உங்களோட விசா வந்து அகைன் 2 இயர்ஸ்க்கு ரெனியூ பண்ணும்போது அப்போ வந்து உங்களோட சேலரி பர் ஆனம் வந்து 38,700 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி காட்டணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்க ஒரு சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை வந்து 100% நம்ப வேணாம். ஸோ இது வந்து சொல்லியிருக்காங்க 85% ட்ரூவாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து வந்து ஃபியூச்சரில் வந்து இதுதான்ப்பா ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக இன்னும் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. மேபி 2-3 மந்த்ஸ் கழிச்சு இது பற்றி புதுசாக அப்டேட்ஸ்லாம் வரலாம். ஸோ புதுசாக வரும்போது நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு இருங்க. ஸோ இன்னும் வந்து ஃபுல்லாக எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% இதுதான்ப்பா எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு இது வந்து நியூ என்ட்ரன்ஸ் ஸ்கீம் அப்படியே கண்டினியூ ஆகலாம், இதை ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஆப்ஷனும் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ சொல்ல முடியாதுல்ல, யூகே கவர்மெண்ட் எப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்ட்டு, காலைல ஒரு மாதிரி யோசிப்பாங்க, நைட் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதனால் பொறுத்திருந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி யூகேல ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் இனிமேல் புதுசாக வந்து யூகே வரீங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படுக்கவே தேவையில்லை. ஸோ சும்மா இப்போதைக்கு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க அவ்வளோதானே தவிர 100% இதுதான்ப்பா இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல. ஸோ எதுக்கும் பேனிக் ஆகாதீங்க, அதுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையிலே அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரிய மாட்டுது. ஸோ இதில் இவனுங்க வேறு அது இதுன்னு விசா இதில் அதை தூக்கி விட்றா இதை தூக்கி விட ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நடக்கிறது நடக்கட்டும், ஒரு ஃப்ளோவில் நம்மளும் போவோம். ஸோ இதுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் இதுதாங்க. ஸோ ஓரளவு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா இப்போ டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர் இயருக்கு 38,000 ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து டிபெண்டன்ஸை கூட்டிட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்றதான் பெரிய டவுட்டாக இருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் வந்து நீங்கள் டிபெண்டன்ட் கூட்டிட்டு வரதுக்கு 38,700 ஏர்ன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, அதை தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி விசாவில் மட்டும்தான் வந்து
பாத்தீங்கன்னா நீங்க 38,000 earn பண்ணாதான் உங்க டிபெண்டன்ட் கூட்டிட்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபேமிலி விசால டிபெண்டன்ஸ்னா டிபெண்டன்ஸ் நார்மலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன்ஸ் அவங்க தான் வந்து டிபெண்டன்ஸ். இதுல ஃபேமிலி விசா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா யூகேல ஐஎல்ஆர் ஆர்பிஆர் அதாவது இண்டெபெண்ட் லீவ் டு ரிமைன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் சிட்டிசன்ஷிப் ஏதாவது இருக்கிறவங்க டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வரணும்னா அவங்க பெரியருக்கு 38,700 earn பண்ணுமே தவிர நீங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் என்ன earn பண்றீங்களோ அதை வச்சு உங்களோட டிபெண்டன்ஸ் வந்து நீங்க கூட்டிட்டு வந்துக்கலாம். சோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் விசால டிபெண்டன்ஸ் வரீங்க இல்லையா, அவங்க வந்து ரிசர்ச் டிகிரிக்கு மட்டும் தான் வர முடியும், லைக் பிஹெச்டி மாதிரி பண்றவங்க மட்டும் தான் டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வர முடியும்னு சொல்றாங்க. சோ அவங்க வந்து நீங்க earn பண்ணுன்ற அவசியம் இல்லை, நீங்க ஸ்டூடெண்டா வரனாலே நீங்க டிபெண்டா கூட்டிட்டு வரலாம், நீங்க இவ்வளவு earn பண்ணா தான் டிபெண்டன்ஸ் கூப்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அந்த 38,700 earn பண்ணா தான் டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வர முடியும்னு சொல்றது யூகேல பிஆர் வச்சிருக்கவங்க ஐஎல்ஆர் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் கிடையாது. சோ அடுத்த தேர்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஹெச்எஸ் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து எப்போ ப்ரோ ஆகுது, நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. சோ நிறைய பேர் வந்து நான் இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே நான் விஎஃப்எஸ் இன்டர்வியூ போக போறேன், நான் ஐஹெச்எஸ் ஃபீஸ் பே பண்ண போறேன் ப்ரோ, எனக்கு எவ்வளவு ஏறிக்குன்னே தெரியல, ஒரு சிலர் 600-660,000 தான் இருக்குன்றாங்க, ஒரு சிலர் 1,000 மேலே ஏறிடுச்சுன்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐஹெச்எஸ் ஃபீஸ் வந்து ஏற போறதுன்னு சொல்லியிருந்தது உண்மைதான், அது வந்து ஜான் 16th 2024 தான் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ நீங்க ஜான் 15th அன்னைக்கு விஎஃப்எஸ் போறீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் கிடையாது, ஜான் 16th மார்னிங்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 624 pounds 1,035 pounds வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுல இருந்து கிளியரா இருந்துக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனல் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் கேர் விசாவில் இருக்கீங்களா, நீங்கள் வந்து டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொன்னீங்களே ப்ரோ, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்எச்எஸ்ல ஒர்க் பண்ணுறேன், நான் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வர முடியுமா முடியாதா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்எச்எஸ் வேற ஹெல்த் அண்ட் கேர் விசா வேற, அதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஹெல்த் அண்ட் கேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும், பட் என்எச்எஸ்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் சொன்னது கேர் ஹோம் விசா கேட்டகரிக்கு மட்டும் தான், ஹெல்த் அண்ட் கேர் டிபார்ட்மெண்ட்டில் கேர் ஹோம் விசாஸ்க்கு வரவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வர முடியாது. மற்றபடி நீங்கள் நார்மலாக என்எச்எஸ்ல ஒர்க் பண்ணுறீங்க, நர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலும் சரி நீங்க வந்து டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வரலாம். அதே மாதிரி கேர் ஹோம் விசால இருக்கவங்க வந்து டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வர முடியாது, பட் என்எச்எஸ்ல இருக்கவங்க வந்து கூட்டிட்டு வரலாம். நீங்க 38,700 earn பண்ணுன்ற அவசியம் கிடையாது, நீங்க நார்மலா உங்க என்எச்எஸ் என்ன உங்க பேண்ட் என்ன பேண்ட்ல இருக்கீங்களோ, பேண்ட் 1, 2, 3, 4, 5 இருக்கு. சோ அதை நீங்க எந்த பேண்ட்ல இருக்கீங்க, உங்களோட நார்மல் சேலரி எவ்வளவோ அந்த சேலரிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கூட்டிட்டு வந்துக்கலாம். நீங்க வந்து 38,700 earn பண்ணுன்றது வந்து உங்களுக்கு கிடையாது. சோ அதையும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சோ ஃபைனலி என்எச்எஸ்ல ஒர்க் பண்றவங்க உங்க சேலரி என்னவா வேணா இருக்கட்டும், நீங்க வந்து டிபெண்டன்ஸை யூகே கூட்டிட்டு வரலாம். சோ அவ்வளவுதான் ஃபைனல் க்வெஸ்சன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மண்டையில் நிறைய கன்ஃபியூஷனோட இருந்தீங்க, எனக்கு அத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, திருப்பி ரிப்பீட்டாக இதே கொஸ்டின்ஸ் தான் நிறைய வந்துச்சு. ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம். நானே இப்போ தான் ஓரளவு கிளியர் ஆயிருக்கேன், எனக்கே ஒரே கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். ஸோ நானே இப்போ தான் கிளியர் இருக்கேன். ஸோ உங்களுக்கும் கிளியர் பண்ணி விட்டுருவோம்னு தான் சொன்னோம். இப்போ வந்து நீங்கள் ஜான் இன்டேக்கில் வந்து யூகேக்கு வரதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து அக்கமடேஷன் தேடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஸோ நான் வந்து வெப்சைட் சொல்கிறேன். ஸோ ஆம்பர் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் அக்கமடேஷன் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன். ஸோ கிட்டத்தட்ட யூகே மட்டும் இல்லைங்க, யூகே கனடா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரஸ்டபிள் தான். ஸோ நீங்கள் வந்து லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் உங்கள் டீடைல்ஸ் என்டர் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு வித்தின் 1 or 24 hours குள்ள உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு உங்களுக்கு என்ன பட்ஜெட் அப்படின்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஆன்லைனில் என்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து எவ்வளோ பக்கத்தில் வந்து உங்களுக்கு அக்கமடேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேனில் வரவங்கன்னா இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அக்கமடேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுவும் யூனிவர்சிட்டி பக்கத்தில் கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போலேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போவே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு டெபாசிட் அமௌண்ட் போட்டு பே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு கிடச்சோடனே நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ இல்லை மந்த்லி பே பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தனி ரூம் வேணுமா இல்லை ஷேர்டு ரூம் வேணுமா இல்லை வந்து ஷேர்டு அக்கமடேஷன் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ கிச்சன் ப்ரைவேட் கிச்சன் ஷேரிங்கில் இருக்கும், டாய்லெட் தனியாக இருக்கும். ஸோ டாய்லெட் வந்து ஷேரிங்கில் இருக்கும், கிச்சன் காமனாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். ஸோ உங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதோட அமௌண்ட் எவ்வளோ, ஸோ அங்கேருந்து சிட்டி சென்டர் பக்கமாக இப்போ யூனிவர்சிட்டி பக்கமாக இல்லை மற்றபடி ஷாப்ஸ் எல்லாம் எங்கே இருக்கு, இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இந்த பக்கம் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், அங்கே ஜாப் எல்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் பார்த்த மாதிரி இப்போலேருந்தே ஒரு அனாலிசிஸ் பண்ணி இங்கே போனால் இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஜாபுக்கும் ஈஸியாக இருக்கும், யூனிவர்சிட்டி ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பர் அக்கமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதில் வந்து போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஸ்டூடெண்ட்காக அக்கமடேஷன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அது ஆம்பர் ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எங்கே அக்கமடேஷன் உள்ளன்றதை பார்த்து இப்போவே புக் பண்ணி உங்கள் பிளேஸை செக்யூர் பண்ணிக்கோங்க, கடைசி நேரத்தில் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன், பை.